அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் குரு பயிற்சி பலன்கள் 2021லேருந்து 22 வரைக்குமான பொது பலன்கள், அதாவது குரு பகவான் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி இரவு சுமார் 11:30 மணிக்கு மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். பொதுவாகவே குரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாலே அவருடைய டிரான்சிட் சுமார் ஓராண்டுகள். ஆனால் இந்த குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா மொத்தமே அவர் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போய் அங்கே சஞ்சரித்து இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக சொற்பமான நாட்களாக தான் அவருடைய பெயர்ச்சி இந்த வருஷம் இருக்குது. குறிப்பாக அவர் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு சுமார் 145 நாள்கள் மட்டும்தான் அவர் சஞ்சாரத்தில் இருந்துட்டுருக்கிறார். பொதுவாகவே நவகிரகங்களில் சுபகிரகங்கள் குரு பகவான், குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும்னு ஜோட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட குரு பகவான், ஏன்னா பெயர்ச்சியில் குரு பெயர்ச்சி இருக்குது, ராகுகேது பெயர்ச்சி இருக்குது, சனி பெயர்ச்சி இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும் குரு வருஷம் ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடியவர், ராகு கேது பயிற்சி 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது, சனி பயிற்சி சுமார் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடியது. நான் முதலே குறிப்பிட்டது போல் இந்த வருஷம் குரு பகவான் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி, அப்படி பார்க்குறபோது திருக்கணித பஞ்சாங்கப்படி அவர் மொத்தம் 145 நாட்கள் மட்டுமே கும்பராசியில் சஞ்சாரிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பயிற்சியாகி மீனராசிக்கு போகிறார். ஆக இந்த மிக குறுகிய காலத்தில் அவருடைய பயிற்சி ஒவ்வொரு ராசியில் பிறந்த நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை இப்போ பார்க்க இருக்கிறோம். இங்கே குரு பயிற்சியோட மேஜரான கிரகங்கள் சனி ராகு கேதுகளும் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதனையும் குறிப்பாக குரு பகவான் நமக்கெல்லாம் என்ன பலன்களை இந்த 145 நாட்களில் அவர் செய்ய இருக்கிறாரு அப்படிங்கிற பொது பலனை பார்க்குறோம். குருவுக்கு பொதுவாக பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா நூல்களையுமே தட்சிணாமூர்த்தி, நவகிரகத்தில் குரு பகவான், இதை தான் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. இது போக உங்களுக்கு எல்லாம் நிறைய வீடியோவையும் ஆடியோவையும் கேட்டிருப்பீங்க, அதனால் அதுக்குள்ளே நான் ஃபுல்லாக வரல. இருந்தால் கூட எவ்வளோவுக்கு தெய்வ அனுகூலத்தை உங்களுக்கெல்லாம் கூட்ட முடியுமோ அவ்வளோக்கு தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குரு அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம். ஆலய ஆன்மீக தரிசனம், முன்னோர்களுடைய தரிசனம், மகான்களுடைய தரிசனங்கள் பண்ணும் பொழுது ஒரு சில கெடுபலங்களும் நம்ம எல்லாருக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நான் முதலே சொல்லிட்டேன், மொத்தம் 145 நாட்கள், அதாவது நவம்பர் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு வரை இருக்கக்கூடிய 145 நாட்களில் குரு பகவானுடைய பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஏற்கனவே மிதுன ராசிக்கு அஷ்டமா சனி இருக்கார். ஒரே ஒரு ஆறுதலான விஷயம், குரு இப்போ நம்மளை பார்க்க போகிறாரு, உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. அது ஓரளவுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியில் படும் பொழுது இயற்கையாகவே ஒரு கஷ்டம் நீங்கி ஒரு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் இந்த பயிற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. எல்லாத்துக்கும் கவலைப்பட்டு இருந்த ஒரு காலம் போய் கொஞ்சமாவது மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுடைய எண்ணம் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்புக்காக இந்த பயிற்சி உங்களுக்கு அமையும். குறிப்பாக குரு உங்களுடைய ராசிநாதனை பார்த்துட்டே இருக்கிறாரு, நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்பு, உங்களை அறியாத ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் அவர் உங்களுக்கு செய்கிறதுக்கு இருக்காரு. ஃபைனான்சியலாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் தான் சொல்லணும். நீங்கள் பயிற்சியின் மூலமாக வருமானம் சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் கண்டிப்பாக வரும். கையில் பணம் பொருள் ஓரளவுக்கு பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே
இருந்துட்டுருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம். எப்பையெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு இறைவன் ஒருவரை அனுப்புவார். அப்படிப்பட்ட ஸ்தானம் மூன்றாம் இடம். அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வேஷன் ஆவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் கண்டிப்பாக உண்டு. குருவினுடைய அனுகிரகத்தால் உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு யாராக வருவாங்க, அல்லது ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க, அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதற்காக வருவார்கள். இது இந்த பயிற்சியில் உங்கள் இருக்கக்கூடிய பொது பலனில் சிறப்பு பலனாகும். அது மட்டுமல்ல, நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ரொம்ப நாளாக அஷ்டம சனியில் பட்டுட்டு இருந்த ஒரு கஷ்டம், துன்பம், வேதனை, வலி, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், இதிலிருந்தெல்லாம் உங்களுக்கு ஒரு விமோசனம் வருவதற்கான வாய்ப்பாக இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்களும் நிறைய ஃபாஸ்ட்டாக குயிக்காக எந்த ஒரு வேலையுமே செஞ்சிட்ருப்பீங்க. எதையாவது லேர்ன் பண்ணுவீங்க, ஏர்ன் பண்ணுவீங்க. பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஏதோ ஒரு டெவலப் பண்ணிகிட்ருப்பீங்க. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல விலைக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள், இது அத்தனையுமே இருக்குது. அடிக்கடி ட்ராவல், அந்த ட்ராவல் உங்களை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், இது எல்லாமே இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, மகிழ்ச்சி, அவர்களால் சந்தோஷம், அவர்களுக்கு உங்களால் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, அல்லது நல்ல வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே இந்த குரு பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும். அது மட்டுமல்ல, பேக் போனு, பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், இது மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த பயிற்சியில் ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது சிறு தொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பயிற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம், லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. ஏஜென்சி பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ரோக்கரேஜ் பண்ணுறீங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா துறையில் இருக்கீங்க, இது மாதிரி துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த பயிற்சி ஓரளவுக்கு வருமானம், சம்பாத்தியத்தை கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துகிட்ருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் இந்த பயிற்சியில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு இருக்காரு. அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயுமே வேகமாக செயல்பட்டீங்கன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் குரு பகவான் கொடுப்பார். இருந்தாலும் உங்களுடைய பர்சனல் ஜாதகம் நல்லா இருக்கும்போது அதை நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துகிட்ருக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அம்மாவுடைய ஒரு அன்பு, ஒரு ஆதரவு கண்டிப்பாக இந்த பயிற்சியில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொடக்ஷன் சார்ந்தீங்க துறைகளில் இருந்தீங்க, அல்லது சிறு தொழில் குறு தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பயிற்சி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அஞ்சாம் இடம் என்பது உங்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலத்தை சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட இடத்த குரு பார்க்குறாரு. முதல்ல ஐந்தாம் இடம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதனுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த பயிற்சியில் கிடைக்கும். ஒரு பக்கம் சனியுடைய தாக்கம் இருந்தால் கூட குருவுடைய ஒரு பரிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால தெய்வானுகூலம் இயற்கையாக வரும். அதோட உங்களுக்கு அஞ்சாம் இடம் குழந்தை, குழந்தைகளால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் நிறையவே உங்கள் ஜாதகத்தில் இந்த குரு பயிற்சியில் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை, ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியராக இருக்குது, ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஆறுதலான விஷயம். குழந்த பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்களை அவர் உங்களுக்கு உருவாக்குவார். அது இல்லாமல் நீங்களும் ஏதாவது ஆன்மீகமான விஷயங்களில் உங்களுடைய பயணங்கள் இருக்கும், எதிர்பாராத ட்ராவல் இருக்கும், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் எல்லாம் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகரிக்கும்.
நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பயிற்சி ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் பெயர் புகழ் உங்களுக்கு கொடுக்கும். பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே ஓரளவுக்கு சிறப்பான பலன்னு தான் சொல்லணும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் கண்டிப்பாக இருக்குது. அதோட நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவதால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக ரொம்ப நாளாக க்ரானிக் டிசீஸாக இருக்கிறவங்களுக்கு நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் உடல் ஆரோக்கியம் அடிக்கடி பாதிப்படைவங்களுக்கு அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையாகவே அமையும். கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிடைச்ச வேலையாக சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். பெரிய வேலைக்கு ட்ரை பண்ணுறதுக்கு உங்கள் பர்சனல் ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. காம்படிஷன் எதுவும் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க, ரிசல்ட் ஃபேவரபிளாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருக்கு, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அந்த லோன் என்ன பர்பஸ்க்காக பண்ணுமோ அது சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக உண்டு. செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள், அவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இருக்குது. குறிப்பாக ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட அப்பாவுடைய ஒரு அன்பு ஆசீர்வாதம் அவருடைய இது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடும் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாடும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு அதிகமாகும். அடிக்கடி ஆலய ஆன்மீக தெய்வீக தரிசனங்கள், மகான்களுடைய தரிசனங்கள், சித்தர்களுடைய தரிசனங்கள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அது சம்மந்தப்பட்ட இதுகள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகும். ஃபாரின் சம்மந்தப்பட்டது அப்ராட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் ஜேர்னி நீண்ட தூர ஜேர்னி பண்ணுவதற்கான வாய்ப்பு அல்லது எதிர்பாராத ஏர் ட்ராவல் பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ், எஜுகேஷனுக்காக அப்ராடு போகிறதுக்கான வாய்ப்பு, வேலை நிமித்தமாக ஆன்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்காரு. அதோட மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் குரு பகவான் செய்கிறதுக்கு இருந்துகிட்ருக்கார். எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் புது வரவு, குழந்தைகள், மருமகன் மருமகள், பேரன் பேத்தி இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு உறவுகள் இந்த பயிற்சியில் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எடுத்த காரியங்களில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஒரு பக்கம் சனி மிதுன ராசிக்கு அஷ்டம சனியாக இருந்தால் கூட இந்த குரு பகவான் உங்களுடைய ராசி, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய மகிழ்ச்சி இந்த ஸ்தானங்களை பார்வையிடுவதால் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் உற்சாகம், உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது அத்தனையுமே நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது கிடைக்கும். ஓவர்சீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்ராட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இந்த பயிற்சியை ஒட்டி எப்பயுமே லோன்லியாக இருக்காதீங்க, கூட யாரோடையாவது நீங்கள் இருங்க. உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துகிட்ருக்கும். அஷ்டம சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு முழுமையாக குறையும். குரு பகவான் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களை உங்களுக்கு இந்த பயிற்சியில் உருவாக்குவார். நன்றி, வணக்கம்.